வணக்கம். இப்போ இது டெட் பேட்டரி இருக்கு, இதை இப்போ சரி பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதை சுத்தமாக பேட்டரி வேலை செய்யாது, லைட் போட்டாலுமே எரியாது, ஃபேன் போட்டாலும் கூட எரியாது. இப்போ இது எப்படி லைட் வெளிச்சம் வைக்கணும்னா அது நமக்கு தெரியும். இதே பேட்டரி எப்படி ஓப்பன் பண்ணோம் நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், சுத்தமாக லைட் எரியல. நான் இப்போது இதே பேட்டரி டெட் பேட்டரி இல்லை எப்படி வெளிச்சம் சரி பண்ணிவிட்டு லைட் ஏறிடலாம், ஏறி வைக்கலாம். இதை நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ டயல் செய்து பாருங்கள், அப்புறம் தான் உங்களுக்கு அனுபவம் வரும். இந்த பேட்டரி 12 வோல்டேஜில் இருக்க 20 மணி நேரம் வேலை செய்யும். இது ரெண்டு பேட்டரி இருக்க, இது மைக்ரோடெக் யூபிஎஸ் உள்ள எடுத்திருக்க, இது சுத்தமாக டெட் பேட்டரி, இதை வேலை செய்யாது. நான் இப்போ இதை தயாரி பண்ணிவிட்டு உங்களுக்கு சார்ஜ் பண்ணிட்டு காட்டுவேன். லைட் கூட எரியும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போது இதனுடைய வோல்டேஜ் உள்ளே என்ன ஆகுதுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். எதுவுமே கிடையாது பாருங்க, வெறும் ஒரு 1 வோல்டேஜ் காட்டினது, ஒன்று கூட கிடையாது. இது பேட்டரி ஃபுல்லாக அவுட்டு. பட் இதை திரும்பி நான் சரி பண்ண போகிறேன். ஏன் பேட்டரி பூரா டெட்டு, பேட்டரிக்கோ வாபஸ் இஸ்கோ போலுக்கே சரி கரங்கே ஒரு ஆப்போ லைட் ஃபேன் சப் குச் ஜலாக்கே திகாயங்கே. ஆப் ஏ வீடியோ மிஸ் மத் கரனா, ஏ வீடியோ பூரா தேக்கனா ஆப்கே லைஃப் கே ஜிந்தகி மே காம் ஆயேகா, கியோகி ஹம் ஹமேசா அச்சே சே அச்சே வீடியோ பனாகர் ஷேர் கர் தேதே ஹே. ஜேசே இதர் சே இதர் ये बैटरी खोला जाता है, अब इसको बैटरी को रिमूव कर दे है। वाह, वेरी ब्यूटीफुल। देखिए एक टेस्टर की सहायता से ये बैटरी को हमने इधर दो पेच है उधर से हमने ये ओपन कर लिया है। वापिस बहुत ध्यान से खोलना है। देखिए इसका ये प्लेट खोल दिया, अभी इसका क्या करना है, ये 6 पीसेस इसको ओपन करना है। 1, 2, 3, 4, 5, 6 इस सबको हमने ओपन कर लिया। अभी ये भारत एक ही और का हम इसके अंदर ऐसे ही डालेंगे, ऐसे ही डाल करके इसको 2 मिनट के लिए चार्ज करेंगे। रन मीन्स नरम और एम्पियर चार्ज कंट्रोलर इरके अदिल चार्ज पण्णुवोम। பண்ணனா இது பேட்டரி நல்லா பேக்கப் இருக்கும், திரும்பி 12 வோல்டேஜ் வந்துடும், திரும்பி இது புது பேட்டரி மாதிரி வேலை செய்வோம். இப்போ அது பேட்டரி 25 ரூபா, இது பாருங்கள் பாரத் ஏகோ டிஜிட்டல் வாட்டர். இது பேட்டரி இப்போ போடணும், போட்டுட்டு நான் புரி வைக்கிறேன் பாருங்கள். தண்ணி போடும்போது கீழே பிளாஸ்டிக் வைக்கணும், பிளாஸ்டிக் வச்சோன்னா தண்ணி கீழே வந்துச்சு கூட உங்களுக்கு தூணா ஆகாது. அதாவது சின்ன ஊசி பார்த்தா நம்ம உடம்புல ஊசி போடுறல, இதே ஊசியில் இதை எசி போடலாம் பாருங்கள், குப்பு குப்புன்னு வரும். இதில் எப்படி இதில் நம்ம போடல, இதில் போட்டுட்டு நம்ம எல்லாமே சரி பண்ணலாம். சப்போஸ் இதில் போடலன்னா போடணுமோ, ஒரு ஜகில் போடுவோம், இது இது உள்ளே போட முடியாது, ஒரு ஜக் எடுத்துன்னு வரலாம், ஜகில் போட்டு எசி எடுக்கலாம். ஏன்னா எப்படி முடியாது,
பாருங்க இது ஜெக ஜெக எத்தனை ஜெகில் இப்போ கொஞ்சம் அசைட் போடலாம். போட்டுட்டு இப்போ திரும்பி இதில் போடலாம், போட்டு பேட்டரி ஈஸியாக போடலாம், சுத்தமாக கஷ்டம் ஆகாமல் இருக்கும். நிறையா போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போடணும். பாருங்கள் எவ்வளோ தான் போடணும். எசிட் போடும்போது எதுவும் பேசக்கூடாது, கரெக்டாக உள்ளே எசிட் போகணும், போனால் தான் சார்ஜ் ஆகும். வேலை செய்யணும், இப்போ நம்ம கஷ்டம் பண்ணிட்டு வேலை செய்யணும், சும்மா கண்ணு மூணான வேலை செய்யக்கூடாது. எவ்வளோ நம்ம வேலை நல்லா செஞ்சாலும் எவ்வளோ உடம்பு நல்லா இருக்கும், பாதிப்பு ஆகாமல் இருக்கும். இப்போ நான் இது ஆறு பீஸில் எசிட் கொட்டிட்டேன். இப்போ ஆறுமே இதை மூடிடுவோம். இது மாதிரி எசிட் போடல, இது அது மாதிரி எசிட் போட்டுட்டு ரெடி தயாரி பண்ணலாமா. தயாரி பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு சார்ஜரில் போட்டு வாங்க. இது 230 வோல்டேஜ் சார்ஜ் கண்ட்ரோலில் போடணும். இது இப்போ சாம்சங் கம்பெனியில் சார்ஜ் பண்ணி பாருங்க. பாருங்கள் சப்ளை வந்துச்சு, சார்ஜ் பண்ணி காட்டுறேன். திரும்பி நான் வீடியோ போடுறேன்.